தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவை மத்திய அரசு அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய மருத்துவ கவுன்சிலை தேசிய மருத்துவ ஆணையமாக மாற்ற மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மருத்துவ படிப்பின் இறுதி ஆண்டில் தேர்வு தேசிய நிறைவு நிலை தேர்வாக நடத்தப்படும் என்றும், இந்த தேர்வு மருத்துவ மேற்படிப்பிற்கு நுழைவு தேர்வாகவும், இளங்கலை மருத்துவம் முடித்து மருத்துவ சேவை மேற்கொள்வதற்கு உரிமம் பெறுவதற்கான தேர்வாகவும் இந்த தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதற்கு மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேசிய மருத்துவ ஆணைய மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இந்தியாவில் மருத்துவமும் மருத்துவ படிப்பும் மிக மோசமான பாதையை நோக்கி செல்லும் என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் அவசர கால மருத்துவ சிகிச்சைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் மருத்துவர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத், இந்தியாவில் நவீன மருத்துவ முறையை ஒழித்துவிட்டு பிற்போக்குத்தனமான மருத்துவ முறையை புகுத்த மத்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். நெக்ஸ்ட் தேர்வு புகுத்துள்ள நோக்கமே முற்றிலுமாக மருத்துவ கல்வியை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. எனவேதான் இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள இந்த நெக்ஸ்ட் தேர்வு கூடாதுன்னு சொல்கிறோம். தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் எங்களுடைய சங்கம் பங்கேற்கிறது. மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து திருச்சி கிஆப அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எக்ஸிட் தேர்வை புகுத்துவதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு மருத்துவ மாணவரோட முழு நாலேஜ் கெயின் வந்து எப்போ வரும்னா, நாங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஹவுஸ் எக்ஸாம் வரைக்கும் முடிக்கிறப்ப தான் எங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கெயின் இருக்கும். ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து ஃபைனல் இயரில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக வந்து மாறிடும். அதாவது நீட்டுக்கு எப்படி எல்லாரும் வந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்களோ, நீட் முடிச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நெக்ஸ்ட்டுக்காக கோச்சிங் சென்டர் போக ஆரம்பிச்சிருவாங்க. காசு இருக்கிறவங்க வந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்க, காசு இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவோம்? போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் கும்மி அடித்து பாடல்கள் பாடி மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மருத்துவ கல்வியை தனியார் மயமாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வரும் வரைவு தேசிய கல்விக் கொள்கையினை திரும்ப பெற வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசை நிறுத்த முடியாது. மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட்டார்கள்.